சரிங்க சார், என்னோட அடுத்த கேள்வி வந்து என்னென்னா, இப்போ குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ என்னோட கேள்வி சார், ஒரு பலன் நடக்குது, அதாவது ஒரு பாபத்துவமான ஒரு கிரகத்து ஒரு கிரகத்தோட பலன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த குரு வந்து அந்த பலனை மொத்தமாக மாற்றிடுவாரா இல்லை மாடிஃபை பண்ணுவாரா? அதாவது நான் கேட்குறது வந்து அந்த சம்பவம் நடந்தே தீருமா இல்லை அந்த சம்பவத்தில் சிறு மாற்றங்களை கொடுப்பாரா இல்லை சம்பவத்தையே நடக்க விடாமல் பண்ணுவாரா? ஸோ அந்த குரு வந்து பார்த்துட்டாரு நல்லது நல்லது செய்வார், இந்த குரு பார்த்துட்டாரு தோஷத்தை நீக்கிட்டாரு அப்படிங்கிறதில்ல, குரு என்ன பண்ணுறாரு, மாடிஃபை பண்ணுறாரா பலனையை மாற்றிடுறாரா அப்படிங்கிறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். அடுத்த கேள்வி குரு பார்வை. இப்போ வந்து இந்த குரு பார்த்தா கோடி புண்ணியம் அப்படிங்கிறாங்களே, இது உண்மையா அப்படின்னு கேட்குறீங்க. மேட்ரு ஒன்றும் இல்லை, குரு என்றால் முன் யோசனை. இப்போ ஒரு கெட்ட கிரகம் உங்களை கெட்ட வழிக்கு இழுக்குது, குரு அங்க பாக்குறாருன்னு வைங்க, உங்களுக்கே ஸ்பார்க் ஆகும், என்னடா இது நோய் என்றில் போறமே டிராபிக்காரம் பிடிச்சா இம்சியாச்சு அப்படி. அதே போல பெரியவர்கள் ஆதரவு வந்து எப்பவுமே வந்து இந்த குரு இவர் வந்து லக்னத்தை பார்த்தாலும் ஏழை பார்த்தாலும் லக்னத்தில் இருந்தாலும் ஏழு இருந்தாலும் ஜாதகரை விட வயதில் மூத்தவர்கள் இவங்களுக்கு நட்பா இருப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கும் அந்த மெச்சூரிட்டி வரும் ஒன்று. அதே போல குரு பார்வை கொடுக்கக்கூடிய நன்மை ஃபைனான்ஸ். இப்போ உங்கள் பாக்கெட்டில் 100 ரூபா இருந்தீங்க, டிராஃபிக் கான்ஸ்டபிளுக்கு 100 ரூபா கொடுத்துட்டு வந்துடலாம். அந்த மாதிரி தான் குரு பார்ப்பதனாலேயே அந்த தோஷங்களை வந்து காக்கா தூக்கிட்டு போயிடாது, டேமேஜ் கண்ட்ரோல் ஆகும், அந்த டேமேஜ் வந்து மினிமைஸ் ஆகும். அதான் வந்து அந்த குரு பார்வை.